உலகநாயகன் கமலஹாசன் சில இயக்குநருடன் மிக நெருக்கமாக இருப்பார். அடிக்கடியும் இணைந்து பணியாற்றுவார். கே பாலச்சந்திரன் பெருமாள் படங்களில் கமலஹாசன் ஒரு சில காட்சியில் நடித்திருப்பார். அதுபோல பல இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்றியிருக்கார். அந்த வகையில் கமலஹாசனுடன் இயக்குனர் சங்கீத சீனிவாசராவ் இணைந்து பணியாற்றிய படங்களும் அதன் வெற்றி விவரங்களையும் பார்ப்போம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1981 வெளியான ராஜா பார்வை படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குனர் சங்கீத சீனிவாசராவ் மீண்டும் தமிழுக்கு வந்தார். கமலஹாசன் தயாரித்து நடித்த இந்த படத்தின் காட்சிகள் ஒவ்வொன்றும் மிக அழகாக செதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வசூல் அளவில் இந்த படம் தோல்வி அடைந்தது. இருப்பினும் கமலஹாசன் இந்த படத்தால் தனக்கு முழு திருப்தி என்று கூறியதாக செய்திகள் பரவியது. இந்த படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தில் இருந்து கமலஹாசன் மீண்டு வர கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆனது. 1989 சங்கீத சீனிவாசராவ் இயக்கிய அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமலஹாசன் நடித்தார். இப்படத்தில் ஜெய்சங்கர், நாகேஷ், கௌதமி, ரூபினி, மனோரமா, ஸ்ரீவித்யா, ஜனராஜ், மௌலி, டெல்லி கணேசன், நாசர் ஆகியோர் மற்றும் பலர் நடித்தனர். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. 1990 கமலஹாசன் நடிப்பில் உருவான மைக்கேல் மதன காமராஜன் படத்தை இயக்குனர் சங்கீத சீனிவாசராவ் இயக்கினார். இதில் 4 கமலஹாசன் கொண்ட படம். முழுக்க நகைச்சுவை கதாம்சம் கொண்ட இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஊர்வசி, ரூபினி, குஷ்பு, மனோரமா, டெல்லி கணேஷ், நாசர், விண்ணேரடை மூர்த்தி, ஜெயபிரதா, நாகேஷ் ஆகியோர் மற்றும் பலர் நடித்திருந்தனர். 1994 மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தை இயக்குனர் சங்கீத சீனிவாசராவ் இயக்கினார். நாசர், ரேவதி, ஊர்வதி, ரோகிணி நடித்த இப்படத்தை கமலஹாசன் தயாரித்தார். இப்படம் 25 வாரங்கள் திரையரங்குகளில் ஓடி வெளிவெளியாக கொண்டாடப்பட்டது. இப்படத்தில் கமலஹாசன் கடைசி 10 நிமிடங்களில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பார். 1992 சங்கீத சீனிவாசராவ் இயக்கிய காதலாத் காதலா திரைப்படத்தில் கமலஹாசன் பிரபுதேவா, சௌந்தர்யா, ரம்பா, MS விஸ்வநாதன் ஆகியோர் நடித்திருந்தனர். PL தேனப்பன் தயாரித்திருந்தார். இப்படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. 2005 இயக்குனர் சங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் உருவான மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் கமலஹாசன் நடித்திருந்தார். இப்படத்தை இயக்குனர் சங்கீத சீனிவாசன் தான் இயக்கவும் வேண்டும் என்று கமல் பிடிவாதமாக இருந்ததால் சங்கீத சீனிவாசன் இயக்கினார். இப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. கமல் மற்றும் இயக்குனர் சங்கீத சீனிவாசன் ஆகிய இருவரும் இணைந்து 6 படங்களில் பணியாற்றியுள்ளனர். ராஜபார்வை, மும்பை எக்ஸ்பிரஸ் 2 படங்கள் தோல்வியடைந்தது. அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும், காதலா காதலா ஆகிய 4 படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது.